నా తాళి కట్టమాట. எங்க வீட்டு ரெண்டு பொண்ணுங்களுக்கும் பட்டு புடவை எடுத்து கொடுத்தாதான் நான் தாலி கட்டுவேன். மாப்ள தாலி கட்டுற நேரத்துல கேட்டீங்கன்னா திடீர்னு எப்படி அரேஞ்ச் பண்றது? கட்டட்டுமா வேண்டாமா? மாப்ள கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க மாப்ள. மாப்பிளையா, இன்னும் தாலியே கட்டல? மணிக்கணும் மாப்ள, நான் ஏதாவது அரேஞ்ச் பண்றேன். போங்க. எப்பதான் மாப்ள வருவார்? முகூர்த்த நேரமே போயிட்டு இருக்கு. தெரியல சாமி. சரிம்மா. நீங்க தாலிய கட்டுங்க. நீங்க செத்த வாய மூடுங்க. முகூர்த்த நேரம் போயிட்டதுனால நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப தவியா தவிச்சிட்டோம். லேட்டா வந்தாலும் சரண்யா மனச சந்தோஷப்படுத்திட்டேன். சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிங்க. பிரகாரத்தை சுத்தி வாங்க. சரண்யா கல்யாணத்துக்கு யாருமே இல்லைன்னு வருத்தமா இருக்கா? நீங்க ஓடோடி வந்தீங்களே, அதுவே 1000 பேர் வந்து வாழ்த்துனதுக்கு சமம். நாம ரெண்டு பேருமே அனாதைங்கன்னு சொல்லாம சொல்றியா? இனிமே நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு நான், எனக்கு நீங்க. நீ என்ன சொன்னாலும் நாம ஆன. இனிமே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான். நீ சொன்னா சரியாதான் இருக்கும் சரண்யா. ஐயோ கோயில். ஐயோ கோவில் இல்ல, அம்மன் கோவில். எப்ப பாரு உங்களுக்கு விளையாட்டுதான். வாங்க போலாம். இன்னைக்கு ஊருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. கேமராமேன் சார். என்னப்பா மார்க்கெட் வேல்யூ இல்லாத ஆர்டிஸ்ட்னால இப்படி அடிச்சு ஒண்ணு ஓடிப்பிட்டாங்க. இதே மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஆர்டிஸ்ட் அடிச்சிருக்க முடியுமா? என்ன சார் நோண்டப்படாது. என்ன மொத்தமா திரும்பிருச்சு? அப்பளம் எடுக்க இது போதும் சார். ஆமா அப்பளம் சப்பதானே. அண்ணே யாரு?
சரண்யா. அண்ணே எப்படின்னு? கேரள பத்மநாபசாமி கோவில் ஏழாவது வாசலை திறந்த பொழுது கண்டுபிடிச்ச தங்க விக்கிரகம் மாதிரி பல 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 இருக்கு. தங்க நகை அடுக்கா? அண்ணே என் பொண்டாட்டின. பொண்டாட்டியா? அப்ப அதை முதலே சொல்லியிருக்கப்படாதா? ஐயோ, தம்பி பொண்டாட்டின்னு தெரியாம தாறுமாறா ரசிச்சிட்டனே. அப்போ நான் போயிட்டு போகுது. ஏப்பா, கல்யாணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கிறது. இது அண்ணன்ட்டு சொல்லியிருந்த நானும் வந்து கலந்துருப்பேன்ல. அண்ணா, அது என் சூழ்நிலை. முதல்ல வாழ்த்துங்கண்ணே. ஓம் சரவணப்பா. வாழ்த்துக்கப்பா. சரண்யா, அண்ணன் தான் நம்ம ஜெம் ஆட் கம்பெனியோட கேமராமேன். ஆளினால் அழகுராஜான்னு கூட சொல்லலாம். அப்புறம் இவங்க அண்ணனோட பர்சனல் அசிஸ்டன்ட். அப்புறம் இவங்களாம் நம்ம ஸ்டாஃப்ஸ். ஹாய், ஹலோ. குண்டு பயலே, என் பழப்பையே கெடுத்துட்டேடா. வாடா. இவனை எதுக்கு இங்க கூட்டு வர? என்ன மாப்பிள கேரக்டருக்கு வர சொல்லிட்டு நீங்களே நடிச்சிட்டீங்களே சார். டேய், எத்தனை மணி ஷூட்டிங்க்கு எத்தனை மணிக்கு வந்திருக்க? இவன் தப்பான அட்ரஸ் கொடுத்து என்ன அலைய விட்டான் சார். அண்ணே, இவன் என் கிளாஸ்மேட்டா இருந்தாலும் உங்க மச்சாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவனை வேலையில வச்சிருக்கேன். அதுதான் எனக்கு தெரியுமேப்பா. டேய், அட்ரஸ் கொடுத்தியா? ஆமா. என்னன்னு கொடுத்த? அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல மண்டபம்னு கொடுத்த. அண்ணா நகர்ல அஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் காலையில எந்த கல்யாண மண்டபம் நான் தேடுறது? ஒழுங்கான அட்ரஸ் கொடுத்துருக்கலாம். ஏற்கனவே நான் நடிச்சதுக்கு கமிஷன் கொடுக்கலன்னு பழி வாங்கிட்டே இருக்கான் சார். என்ன திட்டா? நீ யோகியனா? உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்ட? உன்னால உயிர் வாழ முடியுமா? மனுஷம் பண்ற காரியத்தையா நீ பண்ணிருக்க? இத பார், தெரிஞ்சும் தப்பு பண்ணுவேன், தெரியாமையும் தப்பு பண்ணுவேன். பாத்துக்கிட்டு சைலண்டா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? மாமா, இதத்தான் முதல்லயும் சொன்னேன். இதான் நம்ம கம்பெனி ஜெம் ஆட் ஏஜென்சி. உக்கர் உக்கர். வெல்கம் மை டியர் சரண்யா இன் அவர் ஆபீஸ். இனிமே நீ தான் எனக்கு முதலாளியம்மா. இங்க பாரு, இதான் லாஸ்ட் மந்த் பண்ண ஷூட். யார் தான் இருக்கும் பாப்போம். ஒரு நிமிஷம் பாட்டிமா. என்னப்பா? உங்க நகை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என் நகையெல்லாம் இருக்கு, நான் எதுவும் மிஸ் பண்ணலப்பா. ஓ, ஒரு நிமிஷம். உங்க செயின் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? என் நகை தாங்க, என் மாமா வாங்கி கொடுத்தாங்க, அதை தாங்க காணோம்னு தேடிட்டு இருக்கோம். என் செயின் கூட காணுங்க. இல்லங்க, அது என்னோடது. அப்படியா? கல் வச்சதா இல்ல ஃபுல்லா கோல்டா? கல் வச்சது தாங்க. இல்ல இல்ல, அது கோல்டு. இல்ல இல்ல, அது மொத்தமும் கல்லு தான். என்னங்க நீங்க மாத்தி மாத்தி சொல்றீங்க, உண்மையை சொல்லுங்க. கோல்டு தான் சார், ஃபுல்லா கோல்டு தான். எங்க மாமா வாங்கி கொடுத்தது. போதும். ஏதாவது ஒண்ணு அழுது புரண்டு வாங்கிச்சிங்களா பாரு. இந்த நீலிக்கணியர்லாம் வீட்டில தான். ஹலோ, ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம். உங்களே தான். ஹலோ, நில்லுங்க. இந்த நகை உங்களோட தானே? இல்லையே. பொய் சொல்லாதீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அதுக்கு மேட்ச் ஆகுற இந்த நகை, அப்புறம் உங்க கழுத்துல நகையே இல்லாதது, அந்த பொண்ணு கேட்ட உடனே கொடுங்கன்னு சொன்ன உங்க இறக்க குணம், ஐ திங்க் உங்க கழுத்துக்கு தாங்க இது கரெக்டா இருக்கும். அப்புறம் நான் உடியில போடுறேன்னு சொன்ன உடனே பதட்டமே இல்லாம போடுங்கன்னு சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்த்தா போதும் போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். Thank you.
அருமையா, முத முதல்ல உன்னை வெளியே கூட்டு வந்திருக்கேன், இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ தானே கூட்டு போன்னு சொன்ன. சந்தோஷ், இன்னைக்கு கோவில்ல உங்களை பார்த்தனோ அன்னைக்கே மனசளவுல உங்ககிட்ட என்ன பறி கொடுத்துட்டேன். அனாதியா இருந்த என்கிட்ட ஆதரவா பேசினது, சின்ன வயசுல என் சித்தி அவங்க பிள்ளைய தேடி என்னை விட்டு போனது, என் அப்பா அம்மா இருந்து நான் அனாதையா நின்னது, பணமும் நகையும் இருந்து என்னங்க பிரயோஜனம், இது எல்லாத்தையும் மறக்கடிச்சது உங்க பேச்சும் நம்பிக்கையும் தாங்க. சந்தோஷ், 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 என்ன யோசனை? இல்ல ஒண்ணு இல்ல, வா போலாம். என்ன சொல்லுங்க சார், பப்ளிக் கக்கூஸ் மாதிரி இப்படி கறி பிடிச்சு கிடக்க, இதுவரைக்கும் இப்படி ஒரு பல்ல எங்கேயாவது நீ பாத்திருக்கியா? இல்ல சார். காசுக்காக கண்ட கருமத்தெல்லாம் படம் பிடிக்க முடியாது. என்ன சார், என்ன இங்க உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கியா? லவ் பண்றமா? டேய் இங்க வாடா. என்ன சார், நான் இப்ப உனக்கு என்ன பண்ணணும்? என்ன சார், நீங்க பொண்ணு மயக்கத்துல எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மச்சக்கால பல்படி விளம்பரத்துக்கு மரியாதை, என் பல்ல வச்சு விளம்பரம் எடுத்து கொடுங்க சார். யோ, இந்த பல்லெல்லாம் வச்சு படம் எடுத்தா கம்பெனி போனே ஆகாதியா? இந்த பொண்ணு அழகா இருக்கா, பல்லு அழகா இருக்கா, இத வச்சு ஆறு எடுத்து கொடுத்தா உன் கம்பெனி ஓஹோன்னு வளரும்யா. ஹலோ, இது என் சுய கண்டுபிடிப்பு, என் பல்ல வச்சுதான் என் பல்படிக்கு விளம்பரம் எடுக்கணும். சார், எனக்கு மயக்கமா வருது சார். ஏன் காலையில நீ சாப்பிடலையா சார்? எலி சத்த நாத்தமா அடிக்குது சார். எலி சத்த நாத்தம் அடிக்குது, நானே செத்துருணும்னு பயமா இருக்கு சார். ஐயோ, நீ வாழ வேண்டிய பொண்ணு, செத்துறப்படாது, போயிடா போயிடா. என் குலதெய்வமே, இன்னைக்கு மட்டும் இந்த விச வாயுலன்னு நான் தப்பிச்சுட்டா எனக்கு 100 ஆயிடுச்சுடா. என்ன சார், இந்த பொண்ணு இப்படி போயிடுச்சு? இருந்தா போயிரும்டா, அதாட்டா போயிருச்சு சார். இந்த பல்ல பார்த்துதான் சார் என் மாமனாரே எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. பொண்ணு கொடுத்தாரு, பொண்ணு உசுரோட இருக்கடா. ஏழு புள்ள வெளியில, ஒத்த புள்ள வயித்துக்குள்ள, அதுகளுக்கும் பல்லு இப்படித்தானா சார்? எங்க பரம்பரைக்கே இதுதான் சார். விளங்குச்சு தெரியுமா எனக்கு, எங்க ஊர்ல என்ன பேருன்னு தெரியுமா? என்னடா பேரு சொல்றேன், பச்சரிசி பல்லழகா, பவளவாய் உதட்டழகா. அமாவாசை நேரத்தலகன்னு சொல்லிருப்பாங்களே சார். கரெக்டா சொல்றேன் சார், அங்கிட்டு போய் உட்கார்றேன், எடுத்து தொலைக்கிறேன். தண்டல் வாங்கின பணத்தை கட்டுறதுக்கு தண்ட கருமாந்திரத்தெல்லாம் எடுக்க வேண்டியதா இருக்கு. அன்னபூர்ணி கிளாப்படுத்துட்டு வாமா, அடுப்பு கிட்ட போறேன், ஒழுங்கா உட்காரடே. ஹலோ மாமா, ஒரு குட் நியூஸ். என்னடா இவர் யாரு? சைடு வருமானம் பண்ணுங்கன்னு சொன்னீல்ல, அதுக்கு தான் பல்புடி விளம்பரத்துக்கு ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பேசுன? 10,000. 10,000, 1 lakh, 2 lakhs தான் பேசணும். 10,000 பேசக்கூடாது, பிச்சைக்காரா பிச்சைக்காரா. டேய் போட இங்க இருந்து கிளம்புடா, போட இங்க இருந்து. 10,000. இந்த ஆடே வேண்டாம், இன்னொரு ஆட் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இங்க பாருங்கடா. இந்த பணத்தை வாங்காம என்ன விரட்டிட்டு இல்லடா நீங்க? இந்த பணத்தை வச்சு என் பல்படி ஆறு அடுக்க வைக்கிறேன்டா. இல்ல, எங்க அப்பதா எங்க ஐயனுக்கு, எங்க அப்பள பெக்கலடா. டேய் போட போட இங்க இருந்து போட. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நீங்க தான் ஆடு எடுக்கிறீங்களா? நான் ஆடு குடுக்க வந்திருக்கேன். தம்பி சொன்னுச்சு உட்கார்ந்து, நான் உட்கார்பீங்களா? இதுக்கு சொன்ன இந்தி பிளாமே இதுக்கு சொன்ன படுத்துருவேன். இப்ப கல்யாணம் பண்ணினேன், 4 பிள்ளைய எல்லாம் விளையாடி தெரியுதுயா? என் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது சொல்றது மட்டும் கேளுங்க சார். இப்ப கூட பொண்டாட்டி கூட குடும்பம் எடுத்து குளிச்சுட்டு நேரம் உங்களை பார்க்க வந்து இந்த கரும புடிச்ச தருத்தத்தெல்லாம் காலையில என்ன சொல்லிட்டு இருக்க சார்? நீங்க ஆடு எடுக்கிறீங்க, நான் ஆடு குடுக்கறேன். என்ன பத்தின விவரம் பூரா சொல்லிட்டேன், உங்களை பத்த விவரத்த சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒரு வெங்காயம் கூட கிடையாது. அப்ப விடுங்க, போன வேண்டியது இவரையா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன, முதல்ல வந்த வேலைய பாருங்க. சரி சார், இனிமே நான் வந்த வேலைய பாக்குறேன். நீ கொடுக்க போற ஆட நான் எத்தனை ரூபாய்க்கு எடுக்கணும்னு நீ எதிர்பார்க்கறீங்க? நியாயம் சார், நீங்க ஆடு எடுக்கறீங்க, நான் ஆடு குடுக்கறேன், நீங்க தானே விலைய சொல்லணும்.
என்னடா விலைங்கறா? விலைனா பட்ஜெட் மாமா. பேக் பேக் பணம் பணம் அமுக்கு அமுக்கு. அங்க என்ன வளவலர் பேச்சு? ஏ ஆடை எவ்வளவு கெடுப்பீ? ஒரு ஆடை 50,000 ரூபாய் கேட்டேன். வாழ்க்கையில ரொம்ப ஏமாத்திட்டேங்க. முந்தா நாள் கூட ஒரு ஆடு 4,000 தான் எடுத்தாங்க. ஒரு ஆடு 4,000 ரூபாய்க்கு கொண்டு போறது? இத எங்க கொண்டு போக வேண்டாம். அத கூட்டிட்டு போய் சிவன் பார்க்கல ரெண்டு அடிச்சு கொண்டு வரது இதுக்கு தானே. என்ன அந்த பொண்ணோட இந்த பொண்ணு நல்லா இருக்கு? உன்னை கொன்னுடுவேன். என்னடா வெத்தல தமிழன் சென்டிமென்ட்? என்னடா தொடக்கிறே எடுத்து கொட்டதுல தொடச்சு போறா விடு. இத புடிங்க பாருங்க. ஐட்டா வெல்ல டிக்கிது. நீங்க எதை டிக் பண்றீங்களோ அத உள்ள ஒரு நதி இறக்கிடுவேன். எதை டிக் பண்ணனும் பாருங்க. இது உசிலம்பட்டி ஆடு, இது ஆடு மேய்க்கிறவன் ஆடு, இது காரைக்குடி ஆடு, ஹலோ எல்லாம் வீணா போச்சு. இது திருமண ஆடு. இது ஆடு எடுக்கிற கம்பெனி இல்ல, ஆடு எடுக்கிற கம்பெனி. விளம்பரம் படம் ஏண்டா? பார்த்தா ஒரு ஆட்டுக்கு 50,000 தரேன்னா மாத்தி பேசுறேன். பிறந்த 4 குழந்தைகளுக்கு நீ தான் அப்பன்றது உண்மைன்னா? உண்மைனா என்ன? நீ புடிச்சு பாரு சும்மா. ஓடிட்டா திருவனா? ஒரு மாசம் ஆனா சட்டா இதே வாசப்புல வங்குல அமைச்சது. ஒட்டு ஆடு விற்காம போக மாட்டேன். யாருகிட்ட எங்கிட்ட வா ஓட்ட தொப்பலாம் தொப்பலாம். சீக்கிரம் இறங்க மாமா. இதா வீடு, வா உள்ள போலாம். நீ சொல்லி பல முறை தப்பு நடந்திருக்குறா. அட்மாஸ்பியர் வேற ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடி தப்பு நடந்துடாத. ஒரு முறை தப்பு நடக்கும், ரெண்டு முறை தப்பு, 6 முறை தப்பு நடந்திருக்கு. இது 7வது முறை. 7னா 7மலை சாமி. நான் சொல்றேன் தப்பே நடக்காது. 6னா 6முக சாமி. அப்ப மட்டும் தப்பு நடக்காது. எங்க கேட்ட குரல்? 10,000. ஈ ஆர் அடிக்கறியா? டேய் நீ இங்க வந்துட்டியா? மவனை கோல பண்ணிடுவேன். விட மாட்டேன்டா. நெக்ஸ்ட் மீ பண்ணடா. இவன் 10,000 பண கட்ட வச்சிட்டு பல நாளா சுத்தி திரியறா. அத வாங்கி வச்சுக்கோ ஒரு செலவுக்கு. லாக்ஸ் கோடி அது மட்டும் தான். வா என்னடாங்க சார், உங்க பக்கத்துல கொப்பும் குலையுமா மப்பும் மந்தாரமா ஒரு ஃபிகர் இருக்க, அது கொஞ்சம் பாருங்க. பார்க்க மாட்டேன். பாருங்க சார். வணக்கம். அது வேற யாரும் இல்ல சார், என் பொண்டாட்டி. என்னன்னா பொண்டாட்டியே சொல்றான். மாமா பணம் கொடுத்துருக்கான், உன்னை பார்க்கவும் சொல்றான். உனக்கு என்ன வலிக்குதா பாரு. நீங்களே பேசிட்டீங்களா? ஓகே சார், நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி 11 வருஷம் ஆச்சு, ஆனா புள்ள இல்ல. ஏங்க, நாட்டு வைத்தியத்தை காமிச்சிருந்தா மூலிகை உருண்டைகள் கொடுத்துருப்பாங்க, முழுங்கி இருந்தா குழந்தைகள் பிறந்திருக்குமே. ஐயோ, புள்ளைய பெத்துக்கிட்டா நான் இவன் மேல செலுத்துற பாசத்துல பாதி அந்த புள்ளைக்கு போயிருமேனு சொல்லி மொத்த பாசத்தையும் இவன் மேலயே செலுத்து 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 செலுத்துல செலுத்தி விட்டேன். 11 வருஷமா பாசத்தை செலுத்தியுமா வந்த விருதுக்கு வழியில போச்சு. அதையும் நீங்களே பேசிட்டீங்களா? ஓகே, மீதிய நீ சொல்லுமா. அது மட்டும் இல்ல சார், இவரோட சொந்தக்காரங்களும் என்னோட சொந்தக்காரங்களும் எல்லாருமே வெளிநாட்டுல இருக்காங்க. கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சிட்டோம்னு சொல்லி வெளிநாடுகள்ல வதந்திய பரப்பி விட்டுட்டேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. பண்றேன். நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கிற மாதிரி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு படம் பிடிச்சி என் கையில கேசட்ட கொடுங்க. ஒரு 1,00,000
அதுல ஒரு பிரிண்ட் எடுத்து நான் வெளிநாட்டுக்கு அனுப்புனா அங்க உள்ளவங்க எல்லாம் பல லட்சம் பிரிண்ட்களை போட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு நான் எப்படி மாப்ள ரியாக்ட் பண்றது? என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போவோம். ஆனா எந்திரி லொக்கேஷன் காத்துக்கிட்டு வாங்க மாப்ள. என்னடா கேமரா தூக்கிட்டு அவனே கிளம்பிட்டான். 100,000 கொடுத்திருக்கான்ல, வா வாங்க வாங்க வாங்க. கேமரா பொசிஷன் ஓகேவா? யோ என்ன, நீயே கேமரா செட் பண்ணிட்ட? யா சர்வீஸ்ல எம்பிட்டு கேமராவை பாத்துக்கேன். நீங்க வந்து பொசிஷன்ல நின்னுங்க. வாங்க வாங்க. ஏய் போமா, ரெண்டு ஒரே மாதிரில இருக்கு. நீமா பொசிஷனுக்கு போ. எதுக்குடா இவ்வளவு அவசர படுறேன்? 100,000 நீ குத்திடுவேன். என்னமோ நடக்க போதுடா. ஹாய் யங்க. என்னங்க அந்யோன்யமா இருக்கணும் சொல்லிட்டு விரல பிடிச்சிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் ஐயோ பத்தாதுங்க. என்ன சார் நீங்க பத்தாதுங்கிறீங்க? நீங்க வந்து கட்டிப்பிடிச்சு காட்டுங்க. என்னையா ஓம் போட்டு அடிப்ப என்ன கட்டிப்பிடிக்க சொல்ற? ஆமா சார், நல்லா இருக்கு சார். இது நல்லா இருக்குமா? கருப்பு சிவப்பு எடுபடாது, சிவப்பு சிவப்பு சந்தா நல்லா இருக்கு சார். டால் அடிக்க வாங்க, கட்டிபிடிச்சு பாருங்க. வாங்க வாங்க வாங்க. ஏய் நல்லா இருக்கும் டால் அடிக்கன்றான். கண்டாம உள்குத்துருக்குடா. 100,000 ஏதாவது விபரீதம் நடந்துச்சு. அட என்ன சார் நீங்களே பேசிட்டீங்க? என்ன நீங்க ஏன் பொசிஷனுக்கு வாங்க, நான் உங்க பொசிஷனுக்கு வரேன். யோ உன் பொசிஷனுக்கு நான் வந்தா நல்லா இருக்காதரா? அப்படியா? இப்போ ஓகே வா சார். படுத்துட்டேன். என்ன சார் நீங்க கதவை சாத்தி வச்சு காலையில வரைக்கும் உன்னை படுக்க வச்சு களிய களிய அடிக்கல. சந்தோஷ், நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? இதை பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். நாம மலேசியா போயிட்டு வந்த உடனே வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிக்கணும். எனக்கு வீடு, காரு, பங்களா இதுலலாம் சந்தோஷம் இல்லைங்க. உங்க தொழில பெரிய ஆளா வரணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். எனக்கு தெரியாதா சரண்யா, நாம லவ் பண்ண காலத்துல இருந்து நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க தெரியுமா? இன்ஃபேக்ட் நீ சேர்த்து வச்ச பணத்தை கொடுத்ததாலதான் என்னால சுதந்திரமா வேலை செய்ய முடிஞ்சது. எனிவே நீ தான் எனக்கு முதலாளி அம்மா. இல்ல சந்தோஷ், என்னதான் நான் உதவி பண்ணியிருந்தாலும் உழைப்பு உங்களோடது. என்னைக்குமே நீங்க தான் முதலாளி. நான் உங்க மனைவியா இருந்தா போதும். எப்பவுமே விளையாட்டுதான். என்னமா என்ன என்னம்மா பொண்ணம்மா கண்ணம்மான்னு? காசு கஷ்டமா இருக்குன்னு கை நீட்டு என்கிட்ட காசு வாங்கினல்ல? வாங்கினேன். முழிக்கிற பின்ன ஊட்டாண்டவா வட்டி தரனல்ல? மறந்துட்டியா? தோ வந்துட்டேன், போய் வட்டி காசு எடுத்து வா. மெதுவா பேசுமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்க்க போறாங்க. நான் கொஞ்சம் கௌரவமா வாழ்றாள். அடே கொய்யால கௌரவம் பாக்குறாரா? காசு வாங்கின நீ வீட்டுக்குள்ள கௌரவமா வாழ்ற, காசு கொடுத்தனா உன் வீட்டு முன்னாடி வந்து கௌரவம் இல்லாம நிக்கிறேன்ல? இன்னைக்கு எப்படி கை வச்சிருவாளோ? யோ என்ன நீ ஏன் பேசுங்கிற? போய் காசு எடுத்து வா. போயா. அப்படி 1 நிமிஷம் அந்த மேடையில உட்காந்துருக்க பணத்தோட வந்துறேன். என்ன லுக்கு விடுற? போய் போய் பொம்பளை கிட்ட கடன் வாங்கினது எவ்வளவு தப்பா போச்சு. என்ன சாடிக்குள்ள வச்ச படத்தை யார் எடுத்திருப்பா? அவன் தான் எடுத்திருப்பான். மாமி மச்சன வீட்டோட வச்சு வாழ்ற வாழ்க்கை மன நிம்மதி இல்லாத வாழ்க்கடா. எந்த நேரமும் கரண்ட் மேல படுத்திருக்கிற மாதிரி திக்கு திக்கே நான் வாழ்றது. அம்மா வணக்கம்மா. அவர் பொண்டாட்டியா நீங்க? சரிப்பால அந்த கடகாரனுக்கு நான் பொண்டாட்டியா? அப்ப நீங்க இல்லையா? உனக்கு முன்ன பின்ன என்ன தெரியுமா? சொல்லுங்க. புது பொம்பளைக்கு எல்லாம் வணக்கம் போட கூடாது. புது பொம்பளையா நீங்க? அத விடு, நீ என்ன விஷயமா வந்துக்கற? 10,000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கேன். ஆடு விஷயமா? தள்ளி நிலையா, போன நாத்த அடிக்குது. போன நாத்தமா அடிக்குது. மாப்பிள்ள முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கல, எது கூப்பிடுற?
என்ன 10,000 ரூபாய் பணம் சாடிக்குள்ள வச்சிருந்தேன் காணும் மாப்பிள. போய் சொல்லாத, போய் மட்டும் சொல்லாத மாப்பிள. சத்தியமா நான் வச்சிருந்தேன் மாப்பிள. 10,001 ரூபாய் வச்சிருந்த. 10,000 ரூபாய் நான் செலவு பண்ணிட்டேன், 1 ரூபாய் அந்த ஜாடியில் தான் இருக்கு, போய் பாரு. மாப்பிள விளையாடாதையா, தண்டலுக்கு பணம் வாங்கியிருந்தேன். வட்டி கேட்டு பொம்பளை வாசல்ல வந்து உட்காந்துருக்கா. தண்டலுக்கு வாங்கிட்டியா? ஐயோ, அந்த பொம்பளை வெளியதான் நிக்குதா? உனக்கு அறிவில்ல, போய் நீ அதை கிளியர் பண்ணு. போ, பணம் கொடுத்தா தானே கிளியர் பண்ண முடியும். குடு, பணத்தை தான் நீ எடுத்துட்டிய. அப்ப நான் தான் திருடனா? நம்ம குலதெய்வம் கைவிட மாட்டாரு, ஒண்ணும் இல்ல. களவாணி பயல்களை எல்லாம் குலதெய்வம் காப்பாத்தனா நல்லவனு யார் காப்பாத்துறது? என்ன தல தொங்கிடுச்சு தம்பி? அக்கா உனக்கு மட்டன் குருமாவும் பரோட்டாவும் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டேன் வச்சுக்கோயே, எல்லாமே சரியா போயிடும். குருமாட்டு கறி தானே? மட்டன் குருமாவும் பரோட்டாவும் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் கிளியர் ஆயிடுமா? எந்த ஒரு வைத்தியம் அதெல்லாம்? ஐயோ, என் 10,000 ரூபாய் பணம் அப்படி மட்டனா கிடக்குதா? வாசல்ல கிடக்குற காட்டேரி உள்ள புகுந்தா என்ன பாடுபடுத்த போறாளோ? என்னப்பா நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்கேன். கேட்டியா தான் பண்ற தப்பு அவங்க பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லா புருஷங்களும் பயப்படுவாங்க. ஆனா இங்க உங்க பொண்டாட்டிக்கே நீங்க பண்ண தப்பு தெரிஞ்சிருக்கு. அப்படி என்ன கேவலமான தப்பு பண்ணீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருந்தா அப்படின்னு ஒண்ணு இருந்தா என்ன நீங்க செல்ல தம்பின்னு நினைச்சா கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிடுங்க. மனசு டபக்கு டபக்குன்னு அடிக்குது, போயிட்டு வரேன். உனக்கு டபக்கு டபக்குன்னு அடிக்குது, நான் சொல்லிட்டேன்னா டமால் டமால்ல வெடிக்கும். டைம் முடிஞ்சு வந்துட்டாப்பா. யோ, நாங்களும் கேட்டுதான் இருந்தோம், அப்படி என்ன தப்பு பண்ண? ஒருவேளை என்ன மாதிரி அழகான பொண்ணு குளிக்கிறது, தட்டுக்குள்ள எட்டி பாருங்க. அழகான பொண்ணாமா? தமிழ் கடையா? எங்க வீட்டை தின்னுட்டியா? நீ உள்ள வந்து சொல்லு. வட்டி மட்டும் இல்ல, அசலும் வேண்டாயா? ஒரு வழியா இவ கடன் தீர்ந்து. கேமராமே, எனக்கு ஆடு வேண்டாம், மாடு வேண்டாம். அந்த புது பொம்பளை சொல்லி ஒரு ரகசியம், அதை எனக்கிட்டையும் சொல்லு. இந்த நாரவாயின் தேர்ந்து நான் தப்பிக்கணுமே. காதை கூடுறா. அடே அப்பா, நீ தெய்வம்டா, நீ தெய்வம்டா, போடா. அசிங்கத்தை வித்தாவது எல்லா கடனையும் கழிச்சிட்டோம், இறைவனுக்கு நன்றி. ஸ்கூல் முடிச்சு டான்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன்,
ஸ்டேஜ் எல்லாம் கூட ஏறியாச்சு. அப்புறம் வேற ஏதாவது பேசலாமா? ஏன் காலையிலேயே நல்ல மூடு கெடுக்காத, உனக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டேன், ஒன்று சொல்லு இல்லைன்னா ஆடு அவ்வளோதான். நான் பரதநாட்டியம் ஆடி பல வருஷம் ஆச்சு. ஏய் என்னடி ஆச்சு? எங்கள் அப்பா குணம் உனக்கு தெரியுமே, பிடிவாதக்காரு. எங்கள் அம்மா தான் எப்போவுமே எனக்கு சப்போர்ட். என் அண்ணன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆனால் என் கல்யாண விஷயத்தில் எங்கள் அப்பாவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டாங்க. மேல் நாட்டு மோகம், மலேசியா வந்துட்டேன். முதல்ல எல்லாத்தையும் ரசித்தவன், அப்புறம் ஒவ்வொன்றா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், கடைசியா என் ஆட்டத்தையே நிறுத்திட்டான். என்னடி அவன் இவன்னு பேசுகிற, யார் அவன்? எல்லாம் என் புருஷன்தான். ஷோ நானும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு அவன் இவன்னு பேசிட்டேன், சாரிடி. அவனுக்கு இதுவே அதிகம். உன் பழைய பஞ்சாங்கத்தை மூட்டை கட்டி வை. இந்த ஆண் வர்க்கமே இப்படி தாண்டி சுயநலவாதிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பேச்சு. மோகன் தீடுற வரைக்கும் தான் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் வேலைக்காரி தான். ஏ உன் புருஷனை மட்டும் சொல்லு, ஏன் எல்லா அம்பளைங்களும் குறை சொல்ற? என் புருஷன் நல்லவர் தானே, நீ பார்த்து தானே இருக்க? போக போக பார்ப்போம். இதை பாரு ஐஸ்வர்யா, நான் பிறந்த உடனே என் அப்பா இறந்துட்டாரு, எனக்கு 6 வயசுல எங்க அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு அண்ணன் தம்பி கூட கிடையாது. அதான் எனக்கு தெரியும் மேடி, அப்பா அண்ணன் தம்பி ஆண்களோட குணமே தெரியாம வளர்ந்தவனா. திடீர்னு சந்தோஷ பார்த்தேன், அவர் குணம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் நினைச்சிட்டேன். சரண்யா அது உன் அனுபவம், என் அனுபவம் ரொம்ப கொடுமடி. அது உன் அனுபவத்தோட நிறுத்திக்கோ, என் புருஷன் இந்த ஆண் வருகோ அப்படின்லாம் சொல்லாத, அறிவு கெட்டத்தனமா பேசாத, முதல்ல யதார்த்தத்துக்கு வா. நாளைக்கு நீ வாழ்க்கையில எவ்வளவோ ஃபேஸ் பண்ண வேண்டிய இருக்கு, இப்படி 10 வயசுலயா இருக்காத. என்னடி ஏய் ஏய், ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வர்யா. எதுக்கு? எனக்காக தானே நீ டான்ஸ் ஆன? உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க தெரியுமாடி, நான் டான்ஸ் ஆட முடியாதுன்னு நினைச்சேன். உன்னை பார்க்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தர்ப்பம், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். அப்படியா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணா பண்ணுவேன். அப்படின்னா ஒரு 40-50 வயசுல குழந்தைங்கலாம் பிறந்ததுக்கு அப்புறம் சந்தோஷம் எப்படி இருப்பாரு சொல்லு பாப்போம். இத சொல்ல காலேஜ் போய் படிச்சுட்டு வரணுமா என்ன? முதல் குழந்தை பிறந்தவுடனே உன் மேல எரிஞ்சு விழுவாரு, ரெண்டாவது குழந்தை பிறந்தவுடனே உன்னை கண்டுக்கவே மாட்டாரு, நீயும் சரிதான் போயான்னு விட்டுடுவ, அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. 40 வயசுல இன்னொரு பொண்டாட்டி, அப்புறம் ஒரு நிமிஷம் இங்க வாய. நான் என்னடி தப்பு பண்ணிட்டேன்? நைட்ல இருந்து என்கிட்ட பேசாம இருக்க. 1000 தான் நட்பா இருந்தாலும் புருஷன் வரும்போது அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு தான் பெருசா படும். இவ்வளவுதானா? இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு. ரொம்ப சிரிக்காதடி, நல்லதுக்கு இல்ல. எது நல்லது எது கெட்டதுன்னு நாம பாக்குற பார்வையிலதான் இருக்கு சரண்யா. பார்வைகள் 1000 அர்த்தம் சொல்லட்டும், எனக்கு தெரிஞ்சது நான் என் புருஷன் அவ்வளவுதான். நானும் அப்படிதான்டி, 5 வயசுல அம்மா அப்பா தோணேன்னு நினைச்சேன், 10 வயசுல அண்ணன் தம்பி தோணேன்னு நினைச்சேன், படிக்கிற வயசுல நண்பர்கள் தான் தோணேன்னு நினைச்சேன், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் மட்டும்தான் தோணேன்னு நினைச்சேன். ஆனா அவருக்கு இப்ப எத்தனையோ துணைங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப எனக்கு துணையே அவரை பெத்தவங்க தான். உனக்கு அது கூட இல்லையா சரண்யா? இப்ப நான் படிக்கிற புக்கோட பேர் என்ன தெரியுமா? ஹஸ்பண்ட் இஸ் டேஞ்சரஸ் அனிமல். அப்போ ஏன் புருஷனும் மிருகமா மாறுவாரு? உன் புருஷனை மாதிரியே துணைய தேடுவாருங்கிறியா? சேலஞ்ச் டி, நீ போறதுக்குள்ள என் புருஷன் நல்லவருங்கிறத நான் ப்ரூவ் பண்றேன். ஹஸ்பண்ட் இஸ் காட், புக் இல்லடி, என்னையே படி.
ஐஸ்வர்யா. ஓகே. என்ன லெட்டர்? ரிஸ்க் எடுக்கிற உன் வேலைய பாருடி. இது என் வாழ்க்கை பிரச்சனை. சேலஞ்ச்னா சேலஞ்ச் தான். முடியாது. என்னால இந்த பிரச்சனையை சும்மா விட முடியாது. இந்த பிரச்சனையை நீ தான ஸ்டார்ட் பண்ண. எல்லாம் ஓகே. நீ சொல்ற அத்தனையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டாவது தடவை நீ ஏன் சந்தோஷ்? ஐம் சாரி. உன் புருஷனுக்கு நீ ஏன் கரியர் பண்ண? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கேன். உன் தலையெழுத்து யார் நீ மாத்த முடியும்? ஏன் சந்தோஷ் மாத்துவாரு? சந்தோஷ் 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 அப்படி என்னடி பார்த்த உன் புருஷன் கிட்ட? உனக்கு என்ன தெரியும் இத பத்தி? உன்னால இதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அன்பு பாசம் நேசம் காதல்னு என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாம். எஸ்கியூஸ் மீ. யா மிஸ்டர் சந்தோஷ். எஸ். வி ஹேவ் எ கூரியர். சைன் ஹியர். ஓகே. தேங்க் யூ. சரண்யா, எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சந்தோஷ் ஒரு நிமிஷம். என்ன லெட்டர் பாக்கெட்ல வச்சீங்க? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். சந்தோஷ் என் முகத்தை பார்த்து பேசுங்க. சரண்யா, எனக்கு ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, எல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். இல்ல, எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சு ஆகணும். ப்ளீஸ் சரண்யா, என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நாளைக்கு என்ன விட்டு மத்ததெல்லாம் சென்னையில போய் பேசிக்கலாம். மலேசியால ஆரம்பிச்ச பிரச்சனை மலேசியால தான் முடிச்சாகணும். என்னடி உளறற? லூசாடி நீ. நான் லூசாவே இருந்துட்டு போறேன். ரெண்டு நாள் முன்னாடி வந்த லெட்டர், இப்ப வந்த லெட்டர், ரெண்டுத்தையுமே படிச்சு காமிச்சிட்டு நீங்க யாரு நான் யாருங்கறத சொல்லிட்டு கிளம்புங்க. என்னடி நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்க. என்னோட ஆர்டர்னே வெச்சுக்கோங்க. நீங்க யாருன்னு இப்ப ப்ரூவ் பண்ணிட்டு கிளம்புங்க. சொல்லிட்டு இருக்க. ஏய் ஏய் சரண்யா. எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யாருமே இருக்காங்க? சந்தோஷ். ஹலோ. ஹலோ சந்தோஷ். ஆர்டிஸ்டிங்க? என்ன பார்த்தா ஆர்டிஸ்டா தெரியலையா? விளையாடாத. உன் கூட விளையாடதா இத்தனை வருஷமா உன்னை ஃபாலோ பண்றேன். ஸ்டாப் இட். ஷூட்டிங் டைம் ஆச்சு. நான் வந்தா தானே பாஸ் அதனால தான் நேரா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாரா? டாடியா? டாடியா அப்படி சொன்னாரு? டாடியா? இப்பவே இந்த ஷூட்டிங்கை நான் கேன்சல் பண்றேன். ஒரு நிமிஷம் ஐடியா சந்தோஷ். இந்த ஜுவல்லரி அடுக்கு அட்வான்ஸ் வாங்கினது. அது மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டி கழுத்துல தொங்குற செயின் நான் கொடுத்தது. நீ மலேசியா வந்தது, இங்க இருக்கிறது,
எல்லாமே நான் சொல்லி என் மேனேஜர் வெங்கட் பண்ணது. சோ டோட்டலா என்கிட்ட நீ லாக் ஆயிட்ட. என்ன வேணும் உனக்கு? நீ வேணும், இன்னைக்கே வேணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தெரியும்ல? தெரிஞ்சுதான் கூப்பிடுறேன். வெக்கமா இல்லடி உனக்கு. உனக்கா இல்ல எனக்கா? காலேஜ் முடிச்சுட்டு சொல்லாம போனியே, எனக்கு எப்படி வலிச்சிருக்கும். ஒன் சைட் லவ்னா அப்படித்தான் வலிக்கும். இங்க பார், இன்னைக்கு நீ என் கூட ஸ்டே பண்ற, சரியா? இன்னைக்கு இவகிட்ட தப்பிக்க முடியாது, ஏதாவது பிளான் பண்ணிதான் ஆகணும். என்ன சந்தோஷ் பாக்குற? உனக்கு இப்ப வேற வழி இல்ல. இப்ப நீ என்னோட பிடியில இருக்க. எப்படி? எல்லாரும் இவ பேச்ச கேட்டு சதி பண்ணிருக்காங்க. ஓகே. ப்ராமிஸ். மாயா ப்ளீஸ் கீயே குடு. நோ மாயா. நோ சொன்ன கேளு. மாயா விளையாடாத, குடு மாயா. வா சந்தோஷ். ஏய் மாயா, ஏய் மாயா, நீ பண்றது நல்லவே இல்ல மாயா. மாயா மாயா மாயா, எவ்வளவு நாளாச்சு நீ என்ன இப்படி கூப்பிட்டு. நம்ம காலேஜ் படிக்கும் போது நான் உன்னை காதலிச்ச நாட்களை மறக்க முடியுமா? அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? முதல்ல உக்காரு, அது என்னவோ சந்தோஷ். அன்னைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல, இன்னைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கல. புரிஞ்சுக்கல விட்டுடு. அன்னைக்கு நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இன்னைக்கு உன்னை யூஸ் பண்ண போறேன். என்னடி உளறற? நான் உன்னை சுத்தி சுத்தி வந்து உளறின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு சந்தோஷ். ஐயோ, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஐ லவ் யூன்னு சொல்லு. அது முடியாது, எனக்கு வைஃப் இருக்கா. சந்தோஷ் என்ன பாருடா, பட்டு புடவை கட்டி பூ வச்சு புது மன பொண்ணா வந்து நிக்கிறேன். உனக்கு தெரியலையா இல்ல எதுவுமே புரியலையா? எனக்கு பிடிக்கல விட்டுட. எதுடா பிடிக்கல? பெண்களையே பிடிக்கலையா இல்ல என்ன பிடிக்கலையா? என்னோட காதல் மண்ண நினைவுலயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என் கனவை கலைச்சிடாத. ஏய் 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 ஏய், வைஃப் இருக்காடி. அத பத்தி எனக்கு கவலை இல்ல, எனக்கு நீதா முக்கியம். ரைட், மேல போலவா? சர்ணியா, இங்க பாரு. சர்ணியா, சர்ணியா, சர்ணியா.
சரண்யா 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 யோ சரண்யா என்னடி ஆச்சு உனக்கு யோ சரண்யா 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 பாவி கொன்னிட்டியா நானா நான் கொலை பண்ணல நான் பண்ணல உன்னை சும்மாவே விட மாட்டேன் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் நீ என்ன பண்ற பாரு ஐஸ்வர்யா ஏய் நில்லு சொன்னா கேளு இங்க வா என்ன பயமா போலீஸ் சொன்னதும் பயமா கொலகார பாவி அவ கையில் துணுக்கு தெரியாது உன்னெல்லாம் நல்லவனு சொல்லி சர்டிபிகேட் கொடுத்தாலே உனக்காக ஆண் வர்க்கத்திய சப்போர்ட் கிழ்த்தாலே என் சரண்யா இப்படி அநியாயமா கொலை பண்ணிட்டியே நீ எல்லாம் ஒரு ஆம்பள உங்ககிட்ட பேசுறதுக்கே அவமானமா இருக்கு நீ எல்லாம் நாட்டுல நடமாடவே கூடாது இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ற நான் கொலை பண்ணல சரண்யா இறந்த துக்கத்தை கூட என்னால அனுபவிக்க முடியல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு கூட என்னால யூகிக்க முடியல பிளீஸ் தயவு செஞ்சு என்னை நம்பு இந்த கதையெல்லாம் நீ யார் எடுக்கிறியே அதுல சீனா வச்சுக்கோ ஏன் கிட்ட சீன் போடாத தள்ளுடா ஐஸ்வர்யா சொன்ன கேளு போடவே பாத்தியா புத்திய காமிச்சிட்ட என்னையே கொலை பண்ண வந்துட்ட இல்ல ஐஸ்வர்யா அது இப்போல்லாம் ஹனிமூன் ட்ரிப்ல கொலை பண்றது ஒரு ஃபேஷன் ஆயிப்போச்சுல ஒரு கொலை பண்ண உடனே இன்னொரு கொலை பண்றது சாதாரண விஷயம் தானே வா என்னையும் கொலை பண்ண விபரீதம் ஆயிடும் அப்பாவி பண்ண கொலை பண்ணிட்டியடா ஏச்சி வாய் மூடு விட்டா பேசிக்கிட்டே போறேன் ஒண்ணு நான் சொல்றதை நம்பு இல்லனா உன் வேலைய பாத்துக்கிட்டு போ போலீஸ் அது இதுன்னு போன என்ன மிரட்டுறியா ஹே ஐஸ்வர்யா சூழ்நிலைய புரிஞ்சுக்கோ உன்னை புரிஞ்சுக்க நான் என்ன உன் சரண்யா நினைச்சியா உன்னை சும்மா விட மாட்டேன் ஹேய் ஹேய் ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கோ நான் ப்ரொஃபஷனல்ல பெரிய ஆளா வரணும் சரண்யா சரண்யா உன் ஃப்ரெண்டுக்கு புரியவே சபாஷ் நல்ல நடிக்கிற இந்த வருஷம் அவார்டு உனக்கு தான் செத்தவள சொல்ல சொல்றியே வெக்கங்கட்டவனே உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் என்னோட முதோ வேலை மலேசியால கழி தின்ட்டு அவளை நினைச்சு அங்கே அழு ஐஸ்வர்யா நில்லு விட்ரா சொன்னா கேளு ஐஸ்வர்யா விட்ரா சொல்றல நில்லு ஐஸ்வர்யா விட்ரா வேடா சொன்னா கேளு நில்லு ஐஸ்வர்யா ஏய் நில்லு ஐஸ்வர்யா வெரி குட் வெரி குட் என்ன இது லைட்டிங் கம்மியா இருக்கு சரியில்லையே என்னடா எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்ப லைட்டிங் கரெக்டா இருக்கு ரெடி பான் ஒண்ணும் தெரியல ஏய் கேமராமேன் என்ன பண்ற நீ இங்க வா கரெக்டா இருக்கு ஆக்சன் என்ன உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா ஐயோ ஏய் ஒழுங்கான ஆர்டிஸ்ட கூட்டி வாங்கடா என் உயிரை எடுக்கிறாங்க ஆக்சன் இல்ல இல்ல அப்படி இல்ல இன்னும் நல்ல ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க வா
நான் உனக்கு சொல்லி தரேன், இங்க வா இங்க வா. ஆ வெரி குட். ஆ ஆ டேய் போலாமா, ஒன் மோர். ஆ வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, நான் பிரேக் விட்டாச்சு சாப்பிடலாம். கேமராவோட